வெல்கம் டு ஃபேக் ஐடி. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற ஷோ பட்டி டிங்கரிங். சித்தர்களை பயன்படுத்தி, சித்தர்களுடைய பெயர்களை பயன்படுத்தி எங்கள் ஏகப்பட்ட பீலாக்களை அடித்து விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம ஆட்கள். அந்த காலத்துலேயே நாங்கள் வந்து பிரெயின் சர்ஜரிலாம் பண்ணியிருக்கோம் தெரியுமா? 3000 வருஷங்களுக்கு முன்னாடியே மண்டையை ஓபன் பண்ணியாச்சு. இந்த உலகத்தில் ரகசியமாக நிறைய போர்ட்டல்ஸ்லாம் இருக்குது, அதை பயன்படுத்தி ஸ்பேஸ் ட்ராவல் பண்ணலாம், டைம் ட்ராவல் பண்ணலாம் அப்படின்னு இஷ்டத்துக்கு அடித்து விட்றது. ஆக்சுவலி இந்த உலகத்துக்குள்ளே நிறைய போர்ட்டல்ஸ் இருக்குது. இந்த மாதிரி ஆதாரமே இல்லாமல் நமக்கு வாய் இருக்கே அதுவே பெரிய ஆதாரம் தான் அப்படின்னு இஷ்டத்துக்கு கதை இழந்து கொடுக்குற இந்த இருவர் இருக்காங்க பாருங்க, அவங்கள தான் நம்ம இன்னைக்கு பட்டி டிங்கரிங் பார்க்க போறோம். லெட்ஸ் கோ டு தி ஷோ. ஓலசுவடி உண்மை. இன்டர்நெட் வர்றதுக்கு முன்னாடி, விக்கிபீடியாலாம் வர்றதுக்கு முன்னாடி அன்றைய விக்கிபீடியாவாக இருந்தது இந்த ஓலைச்சுவடிகள் தான். பின்ன ரிசர்ச் ஜேர்னல்ஸ், சயின்டிபிக் ஜேர்னல்ஸா, நாட்டு மருந்து உண்மை, பாராசிட்டமால் உண்மை, டோலோ 650 உண்மை. இதுக்கு ஆதாரபூர்வமா நான் ஒரு விஷயம் நிரூபிக்கிறேன், எவிடன்ஸ் ப்ரூஃப் காட்டுறாராம். எது? வாய்தான். ஏறத்தாழ 3000-4000 ஆண்டுகள். 3000-4000 ஒரு 30-40 வருஷம் சொல்லலாம், மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு 100 வருஷம் கூட அப்ராக்சிமேட்டா கொஞ்சம் பிளஸ் ஆர் மைனஸ் சொல்லலாம். அது எப்படி தீமீங்களோ 3000-4000 இதெல்லாம் நியாயமா? உங்களுக்கு முன்னாடி 18 சித்தர்கள் இருந்தது உண்மை. இருக்கட்டும், இன்னைக்கு அவங்களுடைய வரப்படம் இருக்கு. எங்க எங்க? இன்டர்நெட்ல. ராஜராஜ சோழனுக்கு தலையில வலி. இந்த மாதிரி கிறுக்குத்தனமா யாராவது பேசினா தலைவலிக்காம என்ன பண்ணும்? ராஜராஜ சோழனுக்கு தலையில வலி. நான் மிஸ்டர் ராஜராஜ சோழன், தஞ்சை பெரிய கோயில நீங்க கட்டலையாமே, ஏதோ ஏலியன்ஸ் தான் கட்டினதா பேசிக்கிறாங்க. நீங்க உள்ள போய் பாத்தீங்கன்னா தெரியும், இன்னைக்கு நெட்ல இருக்கு அவரை பத்தின வரலாறுகள். எஸ், இன்டர்நெட்ல ஒரு விஷயம் இருந்துட்டாலே, அதுவும் குறிப்பா வாட்ஸ்அப்ல ஒரு விஷயம் இருந்துட்டாலே அது உண்மைதான். இந்த பிளாட் எர்த் தியரி, அதுவும் இந்த 5G நெட்ஒர்க்னால நம்ம முடியெல்லாம் கொட்டி நம்ம மக்களுக்கு சொட்டை விழுது அப்படிங்கிறது, இந்த மாதிரி ஏகப்பட்ட தரவுகள் வாட்ஸ்அப்ல மழை மாதிரி குவிஞ்சு கிடக்குது. அதெல்லாம் யாருமே படிக்கிறது இல்ல, தேடி போய் படிக்க வரலாறு. ஓலைச்சுவடிகள் இருக்கு. ஓலைச்சுவடிகள் இருக்கு, வேற என்ன வேணும் உங்களுக்கு? மகாபாரதம் உண்மை. 9வது அத்தியாயத்துல இந்த பாடம் வரும். சைட்டேஷன் சொல்றாராம் மகாபாரதமா. 16-60 சிவாலயங்களை கட்டின ராஜராஜ சோழனுக்கு தலையில வலி. 16-60 ஏன் கன்ஃபியூஸ் ஆகுறீங்க? ஏகப்பட்ட வைத்தியர்கள் வந்து பாக்குறாங்க, குணம் அடையல. ஏன்னா அந்த காலத்துல ஹாஸ்பிட்டல்ஸ் கிடையாது, டாக்டர்ஸ் கிடையாது, ஸ்கேனு கிடையாது, எதுவும் கிடையாது. நம்ம வைத்தியர்கள் விட்ட வழிதான். அவர் ஒரு ஊர் வழியா போகும்பொழுது ஆசைப்படுறாரு ஆத்துல குளிக்கிறதுக்கு. அப்ப குளிக்கிறாரு. என்னங்க அது? ஏதோ சின்ன குழந்தையாட்டம் ஆத்துல குளிக்கணும், குளத்துல குளிக்கணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இப்ப குளிக்கிறாரு. அங்க தவளையினுடைய குஞ்சு காது வழியா மேல போயிடும். எது? தவளையோட குஞ்சா? யோ, அது தலை புரட்டையா? டாட் போல். அது மூளைக்குள்ள போய் தேரையாவே மாறிடுது. முதல்ல என்ன சொன்ன? அங்க தவளையினுடைய குஞ்சு காது வழியா மேல போயிடும். ஏன் தம்பிங்களும் தவளை எப்படி தேரையா மாறும்? அது மூளைக்குள்ள போய் தேரையாவே மாறிடுது. உங்களுக்காவது காதுக்குள்ளார தவளை போச்சு. போன வாரம் எங்க பக்கத்து வீட்டுல ஒருத்தர் இருக்கிறான், அவன் காதுல கம்பளி பூச்சி போயிட்டு அது கழுதியாவே மாறிடுச்சுன்னா பாத்துக்கோங்களேன். அப்ப வந்து தென் திசையில இருந்து வைத்தியம் பண்ணிக்கிட்டு ஒரு சித்தர் ஒருத்தர் வர்றாரு. அவர் பேரு முன்னாடி வேற. அவர் பேரு நான் சொல்றேன், அவர் பேரு ராமதேவன். இதெல்லாம் உண்மையா என்னன்னு தெரியல, ஆனா எல்லாரும் ஒவ்வொரு வெர்ஷன் சொல்றாங்க. ஒரு வெர்ஷன்ல இந்த பேரு, ஒரு வெர்ஷன்ல அந்த பேரு, ஒரு வெர்ஷன்ல ராஜராஜ சோழன், ஒரு வெர்ஷன்ல வேற ஒருத்தர். ஏன் அப்படி ஒரு ஓலைச்சுவடியை வச்சுக்கிட்டு எத்தனை வெர்ஷன்யா படைப்பீங்க? அப்போ அவங்க வந்து ராஜராஜ சோழன்கிட்ட சொல்கிறாங்க, இவர் வைத்தியத்தில் ரொம்ப கை தெரிந்த ஆள், அவரை கூப்பிட்டு பார்ப்போமா அப்படின்னு. மிஸ்டர் ராஜராஜ சோழன், உங்களுக்கு இருக்கிற இந்த பிரச்சனைக்கு நீங்கள் ஒரு கை தேர்ந்த நியூரோ சர்ஜனை தான் நீங்கள் வந்து கன்சல்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நினச்சிங்களா? அப்படிலாம் கிடையாது. தா தென் திசையிலேருந்து வந்திருக்காரு பாரு ஒரு சித்தர்,
இவர்கிட்ட போங்க, கபாலத்தை ஓப்பன் பண்ணி கப்புன்னு உங்க பிரச்சனையை தீர்த்துருவாரு. வந்து பாக்குறாரு, பார்த்து பார்த்த உடனே சொல்றாரு கபாலத்தை ஓப்பன் பண்ணனாதான் இவரை குணப்படுத்த முடியும். 24 hours சர்ஜரி பண்ணி இவர் மூளைக்குள்ளார இருக்கிற அந்த பன்னிக்குட்டியை வெளியெடுத்தாகணும். அப்படி இல்லைன்னா இன்னும் 48 hours அது யானை குட்டியா மாறிடும். அப்புறம் அவர் உயிருக்கே பெரிய ஆபத்து வந்துடும் பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. நீ என்னையா லூசான்னு கேட்கிற? லூசா லூசா லூசா, நான் பருப்புங்க, நான் பருப்புங்க, என்னை நம்பி ஒப்படைங்கிறாரு. உன்னை நம்பி ஒப்படைக்காத ஆட்டு மூளையா அவரோட மூளையா? உசுருக்கு உத்தரவாதம் இருக்கா? டக்குங்கிறாரு, மூளை ஓபன் பண்றாரு, உள்ள தேர இருக்கு. சோ இட்ஸ் நாட் பன்னிக்குட்டி ஆர் யானைக்குட்டி, இட்ஸ் ஜஸ்ட் தேரை. எப்படி காதுக்குள்ளார போன தவக்கல மூளைக்குள்ளார போய் தேரையா மாறுச்சு? இப்படி ஏராளமான கேள்விகளும் புதிர்களும் நிறைந்ததுதான் ஓலைக்கதைகள். With a highway in his brain, Elon Musk, now he's late to the game. Temples with tunnels, cosmic flare, forget LA, Cholin's got skullware. Wanna check inside, go take a tour. Google Maps, not Siri's unsure. History's online, so it must be right. Next to flat earth theories, what a sight. ஆனா அந்த தேரையை கைய வச்சு எடுத்தமன்னா அதனுடைய நகங்களோட மூளை வெளியில வந்துடும். தேரைக்கு ஏதுமே நகம் அங்க வந்து தன்னுடைய மூளையை பயன்படுத்துறாரு. மூளையை யாரு பயன்படுத்திருக்கணும், யாரு என்ன ஏதுன்னே தெரியாம கபாலத்தை ஓபன் பண்ணும் மண்டையை கொடுங்க அப்படின்னு சொன்ன உடனே கப்புன்னு மண்டையை கொடுத்துட்டா இருப்பாரு நம்ம அரசரு. அவரு தான் ஃபர்ஸ்ட் மூளையை பயன்படுத்திருக்கணும். போய் இளநீ வாங்கிட்டு வர சொல்றாரு. என்ன நடந்துட்டு இருக்குது? ஒரு மேஜர் சர்ஜரி நடந்துட்டு இருக்குது. பேஷண்ட்டுக்கு அனஸ்தேஷியா கொடுத்து கபாலத்தை ஓப்பன் பண்ணியாச்சு, நிறைய பிளட் லாஸ் வேற போயிட்டு இருக்குது. இந்த நேரத்தில் போய் இளநி கேட்டுன்னு இருக்கிறாரு. இளநி வாங்கிட்டு வர்றாங்க, அந்த தேரைக்கு நேராக வச்சுக்கிட்டு சீவுறாரு. இளநியை வாங்கிட்டு வர சொன்னது நம்ம சித்தருக்கு இல்லையா, அது இந்த தேரைக்கா? தேரை இஸ் எனர்ஜி ட்ரிங்க் அண்ட் பிரெயின் சர்ஜரி லூப்ரிகன்ட். இதுல இருந்து தண்ணி பீரிட் அடிச்சோம்னா தேரையுடைய வாயில போய் படுது, திட்டிப்பா இருக்கு. தேரையா ஜம்ப் பண்ணி அங்கிருந்து தேரை வந்து இந்த இளநிக்குள்ள விழுவது வச்சு லாக் பண்றாங்க பாத்தீங்களா. அப்ப கூட இளநியை தான் ஃபர்ஸ்ட் லாக் பண்றாங்க. ஏண்டா எதை ஃபர்ஸ்ட் லாக் பண்ணணும்? ராஜாவுடைய கபாலம் ஓபன் பண்ணி 1 hour ஆகுது. First, கபாலத்தை க்ளோஸ் பண்ணி காப்பாத்துங்கடா உயிரை. Doctors poking, brains with sticks, cured it all, yeah that's the fix. Coconut water, the surgery tool, pour it in, stay cool at school. Brain jumped out, landed in the nut, makes perfect sense. எதுக்குங்க டாக்டர், எதுக்குங்க MRI? ஒரு தவளை, ஒரு இளநீ, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அவருதான் தேரையர் சித்தர். பல நியூரோ சர்ஜன்களால் செய்ய முடியாத ஒரு விஷயத்தை ஒரு இளநியை வைத்து சாதித்து காட்டினார். இருக்கட்டும், நீங்க எதுக்கும் ஒரு MRI எடுத்து பாருங்க. மூளைக்குள்ளார ஏதாவது கீரி பாம்பு இருக்கா அப்படின்னு பாக்குறதுக்கு இல்ல, முதல்ல மூளை இருக்கான்னு பாருங்க. நாட்டு மருந்தில் இருந்து விரிவடையப்பட்டதுதான் மெடிசன். இதுக்கே அசந்துட்டா எப்படி? இன்னும் போர்ட்டல்ஸ் மாதிரியான பெரிய ரகசியங்களை பத்தி எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குல்ல. ஆக்சுவலி இப்ப இந்த உலகத்துல இந்த உலகம் மட்டும்தான் இருக்குன்னு நம்ம நினைக்கிறோம். வேற ஆக்சுவலி இந்த உலகத்துக்குள்ள நிறைய போர்ட்டல்ஸ் இருக்கு. போர்ட்டல்ஸ் என்றால் போர்ட்டல்ஸ் அப்படின்னா என்னது? ஒரு வளையம், சர்க்கிள் மாதிரி உருவாகும், அதுக்குள்ள போனவனே இன்னொரு வேர்ல்டுக்கு போயிடுவாங்க. போர்ட்டல்ஸ், இந்த மாதிரியான போர்ட்டல்ஸ் இந்த உலகத்துல ஏராளமான இடங்கள்ல நிரம்பி இருக்குது. அதனால இந்த போர்ட்டல்ஸ் பயன்படுத்தி நீங்க டிராவல் பண்ணீங்கன்னா பெட்ரோல் செலவு மிச்சம், நாட்டுக்கு பொல்யூஷன் கிடையாது. இன்னும் ஏன்டா அந்த டெக்னாலஜி எல்லாம் பயன்படுத்தாம இருக்கீங்க? லூசு பயல்களா, பயன்படுத்துங்களா, பயன்படுத்துங்க. திருவண்ணாமலை, இந்த இடங்கள்ல இந்த போர்ட்டல்ஸ் இருக்கு. டே அப்பா, இருக்கோ இப்பவும் இருக்கு. இவனும் ஈக்குவலா மெயின்டைன் பண்றானே அப்படின்ற மாதிரி எது கேட்டாலும் ஓகே 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 சூப்பர் அந்த மாதிரி, ஓ இந்த மாதிரி அப்படின்னு எங்கப்பா பிடிச்சிங்க இவங்க எல்லாம் இன்னொரு வேர்ல்டுக்கு போயிடுவாங்க. ஓகே ஓகே, அந்த மாதிரி தான் போர்ட்டல்ஸ், இந்த போர்ட்டல்ஸ் இருக்கு.
வேற கிரகங்களுக்கு டிராவல் பண்றதுக்கு பெரிய ஆராய்ச்சிகள்லாம் நடக்குது, அதெல்லாம் வேஸ்ட், ரொம்ப போரிங்க. தமிழ்நாடு டூரிசம் டிபார்ட்மெண்ட்டை கான்டாக்ட் பண்ணீங்கன்னா சதுரகிரியில் இருக்கிற போர்ட்டல் சிட்டியே நேராக கொண்டு போய் விட்டுருவாங்க. அங்கே போய் அந்த போர்ட்டல்ஸ்க்குள்ளார ஜம்ப் பண்ணீங்கன்னு வைங்களேன், நேராக ஆண்ட்ரோமீடா கேலக்சி தான். அந்த டைமென்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா சித்தர்கள் மட்டுமே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஓ ஓகே, சித்தர்கள் மட்டும்தான் வாழ்கிறாங்க, அவ்வளோ தனிமையான எக்ஸ்க்ளூசிவான கிளப் அது. ஏன்னா சாதாரண மனிதர்களோடு அவங்க புலங்கிறது கிடையாது, சாரி சாதாரண மனிதர்கள் அலோடு கிடையாது, ஒரு 3000 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். இந்த இளநி வைத்தியம் இதெல்லாம் நீங்கள் நம்பினீங்கன்னா என்ன அழைச்சிட்டு போகிறோம் ஒரு நாள். மற்றபடி வி டோன்ட் அலோ தீஸ் கைஸ், சாரி. மற்றவங்களுக்கெல்லாம் அனுமதி கிடையாதுப்பா. ஓகே, வேற யாருமே இருக்க மாட்டாங்க, எதுவுமே இருக்காது. நத்திங் நெஸ்ஸா, நோ மேட்டர், நோ ஏர், ஜஸ்ட் வேக்யூம், ஒன்றுமே கிடையாது. அங்கே ஒரு வேற மாதிரி ஒரு வேர்ல்டு வந்து இயங்கிட்டு இருக்கும். புரியுது, இட் ஃபீல்ஸ் லைக் யூ ஆர் ஜஸ்ட் லாக்ட் இன்சைட் யுவர் ஓன் பிரெயின். பட் நம்ம வந்து நினைக்கிறோம் சதுரகிரி தானே இங்க விருந்தங்க நகர் பக்கத்துல இருக்கு, பின்ன அமெரிக்காலயா இருக்குது, திருவண்ணாமலை தானே இங்க நம்ம ஊர் தான் அப்படின்னு நினைப்பாங்க. பட் அதுக்குள்ள மனிதர்களுக்கே தெரியாத அளவுக்கு வந்து ஒரு சில போர்ட்டல்ஸ் இருக்கு. மனிதர்கள் யாருக்குமே தெரியாதான், ஆனா இவங்களுக்கு மட்டும் தெரியுமா? சித்தர்கள் வந்து ரகசியமா காதுல சொல்லிட்டு போயிருக்காங்க இவங்களுக்கு மட்டும். வெள்ளிங்கிரியெல்லாம் வேற உலகம் தான், சதுரகிரி வேற உலகம் மாதிரி வெள்ளிங்கிரி வேற உலகம். புரியுது, நீங்களே ஒரு தனி உலகத்தை தான் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. தனி உலகம் .com. அப்புறம் பொதிகை மலை, அந்த மலையை நான் வந்து மென்ஷன் பண்ண மறந்துட்டேன். ஐயா நீங்க இதை நக்க மறந்துட்டீங்க. சோ இந்த இடத்துல எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சித்தர்கள் மறைச்சிட்டாங்க. யா நம்ம மக்கள் எல்லாம் அதை ஓயம் மாதிரி பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்களா? வெரி சாரி டு சே திஸ், நம்ம மக்கள் அப்படிதான் மறைச்சிட்டாங்க. ஏன்னா அங்கே திடீர்னு வந்து எல்லாருனாலே போக முடியாது, சப்போஸ் உள்ளே போனாலும் யாரும் திரும்பி வரமாட்டாங்க. அப்போ அது வந்து ஒரு பெர்முடா ட்ரையாங்கிள் மாதிரி, உள்ளே ஒரு விஷயம் வரலாம் ஆனால் வெளியே போக முடியாது. அப்போ சதுரகிரியிலே போர்டு மாட்டியிருப்பாங்க, இந்த போர்ட்டலுக்குள் நீங்கள் போகலாம் ஆனால் வெளியே வர முடியாது அப்படின்னு. இப்போ கைலாஷனே நீங்கள் எடுத்துட்டா கூட அங்கே போய் ஒரு ஜஸ்ட் ஒரு 5 days ஆன மாதிரி தான் இருக்கும். 5 நாள் தான் அவர் காணாம போய் 5 நாள் தான் பாச்சு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனா திரும்பி வரும்போது வயசான தோற்றத்துல வருவாராம். ஏன் அப்படின்னா அங்க டைம் ரொம்ப ஃபாஸ்ட். மவுண்ட் கைலாஷ் உலகத்திலேயே டைம் ரொம்ப ஸ்பீடாக ஓடக்கூடிய இடம். இப்போ சின்ன குழந்தைங்கள்லாம் நீங்கள் கூப்பிட்டு போனீங்கன்னா ஒரு 5 நாளில் ஒரு 30 வயசு ஆட்களாக வளர்த்து நீங்கள் கூப்பிட்டு வந்துடலாம் இங்கே, அந்த அளவுக்கு டைம் ரொம்ப ஸ்பீடு. ஓகே, நம்ம படத்துலலாம் பார்க்குற மாதிரி குவாண்டம் டிவைஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஏமா இதெல்லாம் உங்களுக்கே கொஞ்சம் ஓவராக தெரில, உங்கள் லெவலுக்கு கொஞ்சம் அலாரம் கிளாக்கு அலுமினிய டப்பான்னு பேசுங்கம்மா, குவாண்டம் டிவைஸ் அது இதுன்னு பேசிக்கிட்டு. Time flies fast, now Kailash, age 30 years in a 5-day dash. We built it old and lost it quick, or lost it quick. But we're back now claiming every tree. But we're back now claiming every tree. நிறைய விஷயங்களும் சரி, அது வந்து ஒரு இன்விசிபிள் போர்ட்டல். அப்புறம் யாருக்குமே கண்ணுக்கு தெரியாது, இன்விசிபிள், ஏதாவது ஒரு மலை அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். பட் ஒன்ஸ் வந்து அந்த போர்ட்டல்ஸ்க்குள்ள உள்ள போயிட்டா ஏமா அதான் கண்ணுக்கே தெரியாது, அதுவும் எல்லாருனாலையும் போக முடியாது, அதுவும் செலக்டட் பீப்புள்னால தான் வந்து போக முடியும். ஒரு குறிப்பிட்ட நபர்களால் மட்டும் தான் உள்ள போக முடியும், அது ஹாக்வர்ட்ஸ் ஸ்கூல் மாதிரி. என்ன ஹாரி பாட்டர்ல வந்து மேஜிக் வாண்டு மேஜிக், இதுல வந்து இளநி வைத்தியம், இன்விசிபிள் டோர், அந்த மாதிரி. சப்போஸ் உள்ள போயிட்டா அவங்க திரும்ப வருவாங்களா வர மாட்டாங்களா அப்படிங்கிறது தெரியாது. தெரியாதுங்க,
அது இருக்கிறதும் கண்ணுக்கு தெரியாது, அதுக்குள்ளார போனவங்க திரும்ப வருவாங்களா வரமாட்டாங்களான்னு தெரியாது, மொத்தத்துல எனக்கு ஒண்ணுமே தெரியாதுங்க. அண்ட் ஆல்சோ அவங்க வந்து வேறொரு டைமென்ஷன்ஸ்ல இருப்பாங்க. ரியலி வேறொரு உலகத்துல இருப்பாங்க. ரியலி உங்களுக்கு பேசுறதுக்கு வாயின்னு ஒண்ணு இருக்கிறதுனால, எங்களுக்கு கேட்கறது காதுன்னு ரெண்டு இருக்கிறதுனால, சும்மா இஷ்டத்துக்கு அடிச்சு விட கூடாது. சோ இதைதான் வந்து நம்ம வந்து எப்படி சொல்றோம் அப்படின்னா, அந்த டைம் டிராவல். Dear Aravind, I'm your brain. I can't take this stupidity anymore. இந்த மாதிரிலாம் சொல்றதுக்கான காரணம் இந்த ஷோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த தடவை வேற ஒரு கண்டென்ட்டோட உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது அரவிந்த், அன்பழகன்.